பாஜக மாநில தேர்தல் அலுவலக பொறுப்பாளராக அமர் பிரசாத் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் மோடி தன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளதாக அமர் பிரசாத் நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். சென்னை பனையூரில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பாஜக கொடிக்கம்பத்தை அகற்றுவதற்காக சென்ற அரசு ஊழியரை தாக்கிய புகாரில் அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் அமர் பிரசாத் உள்ளிட்ட 6 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. சமீபத்தில் பாஜக பெண் நிர்வாக வீடு புகுந்து தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரில் அமர் பிரசாத் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கிலும் அமர் பிரசாத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியது. தற்போது அமர் பிரசாத் ரெட்டி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். கூட்டணி தொகுதி பங்கீடு என பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. மேலும் தேர்தல் அலுவலகங்கள் அமைக்கும் பணிகளும் தீவிரமாக நடந்து வருகின்றன. இந்த நிலையில் பாஜக மாநில தேர்தல் அலுவலக பொறுப்பாளராக அமர் பிரசாத் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில், அனைவரின் அபரிமிதமான ஆதரவுடனும் ஆசிர்வாதத்துடனும் நான் தேர்தல் அலுவலக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளேன். பிரதமர் மோடி, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மாநில தலைவர் அண்ணாமலை, மாநில பொதுச் செயலாளர் கேசவ விநாயகன் ஆகியோருக்கு கடமைப்பட்டுள்ளேன். 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் அலுவலகங்களை நிர்வகிப்பதில் என் மீது அவர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளனர் என நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார்.